வாழ்க வளமுடன். செலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல மிக உறுதியா வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அதுல சில சகோதரர்களால தொடர்ந்து இதுல வந்து உறுதியை வர முடியல. அது போன்ற பல சகோதரர்கள் கடந்த சில மாதங்களாக இமெயில் தொடர்பு கொண்டு பல்வேறு விதங்கள்ல என்னோட பேசியே ஆகணும், அண்ணா உங்க நம்பர் கொடுங்க பேசணும், என்னால முடியல, இப்படி எல்லாம் எனக்கு மெயில் அனுப்பிட்டே இருக்காங்க, கால் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 11 சீசன்கள் வந்து நம்ம நேரடியா சகோதரர்களுக்கு 30 நாள், 90 நாள், 18 நாள், 48 நாள் இப்படின்னு கிட்டத்தட்ட 11 சீசன்களுக்கு மேலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு சீசன் வந்து பிரைவேட்டா நம்ம பண்ணோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பல சகோதரர்கள் தொடர்ந்து இது போல கேட்டுக்கொண்டே இருந்த காரணத்தினால் நம்ம என்ன பண்ணலாம், சீசன் 11 சீசன் நேரடியாகவும் 12th சீசன் பிரைவேட்டாக பண்ணியிருந்தாலும் இந்த சீசன் வந்து 12th சீசன் பப்ளிக்காக நம் சகோதரர்களோடு கலந்து செய்வது 12th சீசன் தான். நான் ஒரு போலிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், சீசன் 13 அதில் போட்டிருப்பேன், 12 சீசன் தான் இது, 12th சீசன் இனி துவங்கினா. இதுல பல சகோதரர்கள் எந்த தேதி எவ்வளவு நாட்கள் நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியோடு போலாம் அப்படின்ட்டு பலரும் கேட்டிருந்தாங்க. சரி, நான் கேட்டிருந்தேன், சகோதரர்கள் பலரும் போலிங் பண்ணியிருந்தாங்க. அதுல பெரும்பாலான சகோதரர்கள் கிட்டத்தட்ட 60% மேலாக 144 நாட்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக செல்லலாம், அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ், நிறைய இமெயில், பலரும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. எவ்வளவு நாள் கேப் கழிச்சு நம்ம வந்து இந்த பயணத்தை துவங்கினாலும் பலரும் எல்லாம் உள்ள சிவமே ஆசீர்வாதம் செய்வது போல பலரும் இது துவங்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. 144 நாட்கள் அப்படிங்கிறது, நான் எதுக்காக 144 நாள் நான் போட்டிருந்தேன்னா, நம்முடைய கிட்டத்தட்ட ஒரு 5 பயணத்துல பல சகோதரர்கள் தன்னுடைய உடல் அளவிலும் மன அளவிலும் பல்வேறு விதங்கள்ல வணிக மருந்துகளை எடுத்துக்கொண்டு, பல்வேறு கெமிக்கல்களை உட்கொண்டு, தவறான வாழ்க்கை முறையின் காரணமாக உயிராற்றல் சுத்தமா இல்லாம 10-15 ஆற்றல் விரயம் செஞ்சு திருமணம் முடிந்தால் கூட என்னால் எதுவுமே இந்த வாழ்க்கையில இன்பத்தையே என்னால் அனுபவிக்க முடியல என்று பல குழப்பங்களோடு இமெயில் அனுப்பும் போது, இதுல நம் திருமூலர் சொன்ன ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதை நான் பலருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 48 பிரம்மச்சரியம் கடைபிடிங்க, அதை 3 முறை செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ அதாவது 144 நாட்கள், அது ஏன் அப்படின்னா திருமூல பகவான் வந்து சொல்லியிருப்பாரு, கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 ஒக்க வளர்ந்த பிண்டம் ஊழி பிரியாது இருக்குமே அப்படின்னு. எவ்வளவு ஒரு சத்தியமான உண்மைகள் இதுல இருக்கு அப்படின்னாங்க. கொண்ட விரதம் குறையாமற்றால், கொண்ட விரதம் அப்படிங்கிறது பிரம்மச்சரிய விரதம் குறையாமல் ஆச்சுங்களா, நம்முடைய ஆற்றல், நம்ம உண்ணும் உணவு எந்த ரிசல்ட்டாக இறுதியாக பல முறை நம்ம சொன்னதுதான், நம்ம சாப்பிட்ற உணவு ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, எலும்பாகி, எலும்பு மஜ்ஜம், மஜ்ஜையாகி, மூளையாகி, இறுதியாக தான் நம் உயிரணுவாக உயிரணுக்களாக மாறுது. அதே மாதிரிதான் ஒரு மாமரம்னா அது சூரிய ஒளி எடுத்தாலும், நீரை எடுத்தாலும், மண்ணிலிருந்து ஆற்றலை எடுத்தாலும், என்ன எடுத்தாலும் அதனுடைய இறுதி ரிசல்ட்டாக மாம்பழங்களாக அதனுடைய விதைகளாக வருது. அது போலவே தான் மனிதனுக்கும் இறுதி ரிசல்ட்டாக உயிரணுக்களாக வருது, அது அடுத்த வாரிசை உருவாக்குவதற்கான ஒரு சூட்சுமம் இல்லைங்களா. அப்போ அந்த உயிராற்றல், நம்முடைய அந்த உயிராற்றலை வந்து விரயம் செஞ்சு செஞ்சு விரயம் செஞ்சு செஞ்சு ரொம்ப ரொம்ப நம்முடைய இந்த கால சமுதாயம் வந்து ரொம்ப பலவீனமாகி வீக்னஸ்ஸா இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கும் போது திருமூலர் சொன்ன அந்த பாடல்கள்ல கொண்ட விரதம் குறையாமற்றால் ஆச்சுங்களா, அந்த விரதம் குறையாமல் நமக்குள்ள ஒரு ஆற்றலை தேவையில்லாமல் விரயம் செய்யாது, விரயம் செய்யாது, அந்த விரயமாகிறத ஓமா மாத்திக்கிறது, புரிஞ்சுதுங்களா. விரதம் அப்படிங்கிறது விரயமாகற ஆற்றலை, விரயமாகற ஆற்றலை ஆ ஊயும் என்று மேலை துவாரங்கள்ல கொண்டுட்டு வர்றது விரதம், விரதம் ஆச்சுங்களா. விரதத்தை, விரயமாகி போற ஆற்றலை விரயம் செய்யாது, அதை மேல்நிலையில் கொண்டு வந்து சேர்த்தி கொள்வது விரதம். கொண்ட விரதம் குறையாமற்றால் ஆச்சுங்களா, கொண்ட விரயமாகும் ஆற்றலை அதை விரயம் செய்யாது நமக்குள்ளாக, கொண்ட விரதம் குறையாமற்றால் தண்டுடன் ஏறி தலை பெய்த யோகிக்கு. அப்ப நம்முடைய விந்துஜெயம் பயிற்சி, விந்துஜெயம் பயிற்சி ஆன்லைன்ல இருக்கு,
விந்துஜெயம் பயிற்சி மூணு ஸ்டேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம். முதல் ஸ்டேஜ், முதல் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக குடும்ப உறுப்பினர்கள், மாடர்ன் சிலிபஸில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே எளிமையாக செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மங்க் மோடில் நான் வந்து திருமணம் இல்லை, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு பல வருடங்கள் இருக்குது. அப்போ யோகிக் மோடில் ஸ்டேஜ் டூ விந்துஜெயம் பயிற்சி கொடுத்துருப்போம். அடுத்ததாக எல்லோருமே கற்றுக்கொள்ளும் விதத்தில் ஹீலர்ஸ் மோடில் ஃபைனல் ஸ்டேஜ் விந்துஜெயம் பயிற்சி கொடுத்துருப்போம். இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஹீலர்ஸ் மோட் பயிற்சி தான் நம்ம சமீபத்தில் அப்டேட் செய்கிற பயிற்சிகள். அதனால சகோதரர்களை நான் ரெக்கமெண்ட் பண்றது எல்லோரும் ஹீலர்ஸ் மோட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா அதுல தான் ஃபைனல் ஸ்டேஜ் விந்துஜெயம் பயிற்சி இருக்கு. இந்த வீடியோ பாக்குற பெரும்பாலும் பயிற்சிகள்ல இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்றேன், இந்த விரதம் கொண்ட விரதம் குறையாமற்றால் நமக்குள் உற்பத்தியாகும் எல்லா ஆற்றலையும் மேலைத்துவாரங்களில் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த விரதம் குறையாமல் இதை எடுத்துக்கொண்டு தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும் போது மண்டல மூன்றில் ஒக்க வளர்ந்த பின், இந்த மூன்று மண்டலங்கள் இதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு 48 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உடலானது எவ்வளவு பெரிய ஊழிக்காலங்கள் வந்தாலுமே அழியாது நிலை பெறும் அப்படின்னு சித்தர்களின் வாக்கு. சரிங்களா, இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா பல முறை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே நீல நிறனுடைய நேரிலை யாளுடன் சாலவும் உண்ணி கலந்திருப்பரேயாமாகில் மண்டலம் மூன்றினில் விதிவழிதனையும் வென்றிடலாமே அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இந்த மூன்று மண்டலங்கள்ல வந்து நம்ம பிரம்மச்சரியத்தில் நம்முடைய ஆற்றலை விரயமாகும் ஆற்றலை விரதமாக மாற்றி விந்துஜெயம் பயிற்சியோடு இணைந்து செய்து கொண்டு வரும்போது வாழ்க்கையில் இதைவிட மிகச்சிறிய மருந்து எதிலும் எப்போதும் எந்த காலத்திலும் சொல்யூஷனாக கிடையாது. ஆச்சுங்களா, இதை 144 நாட்களாக நாம் இதுவரை எந்த ஒரு சேலஞ்சும் நம்ம எடுக்கல. 90 ஹையஸ்டா கொண்டு வந்திருப்போம். 90 வரும்போது அடுத்த சேலஞ்சு தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். வழியே 144 வரை நம்ம யோசிச்சது இல்லை. ஆனா சொல்லுவோம், 48 நாள் மூணு முறை நீங்க பண்ணீங்கன்னா ரிகவர் ஆயிரலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாங்க அப்படின்ட்டு இந்த முறை அதை துவங்கலாம் அப்படின்ட்டு. சரி சகோதரர்கள் வந்து எப்ப துவங்களா எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அது நம்முடைய அது இயற்கையாகவே அமைஞ்சது தான். நம்முடைய ஆடி மாதம் நாளை மறுநாள் புதன்கிழமை வருது. ஆடி ஒன்னாம் தேதி அப்படிங்கிறது ஆடி மாசம்ங்கிறது தமிழ் மொழியில் இப்ப நான் பேசுறது எல்லாருக்கும் புரியும். ஆடி மாசம்னா புதுசா கல்யாணமான கணவன் மனைவியா இருந்தாலுமே பிரிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா ஆடி மாசத்துல சேர்ந்த வாழ்க்கையே ஆடி போயிடும், ஒன்னும் சாதிக்க முடியாது. வாழ்க்கையில பலவீனர்களா மாறிடுவாங்க. ஆடி மாசத்துல பிரிச்சு வச்சுதான் ஆகணும் அப்படிங்கறது முதல் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் பிரம்மச்சரியத்திற்கான மாதம் அப்படிங்கறதே ஆடி மாதம் தான். ஆச்சுங்களா, இந்த ஆடி மாதம் நாளை மறுநாள் புதன்கிழமை துவங்குகின்றது. 17 இந்த ஜூலை மாதத்துல துவங்குறதுனால புதன்கிழமை முதல் ஆடி மாசத்துல திருமணமானவர்களாயினும் திருமணமாகாத பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்களாயினும் கட்டாயமாக முதல் மண்டலத்தில் அடியெடுத்து வைப்போம். 48 சேலஞ்சு புதன்கிழமையிலிருந்து ஆரம்பிப்போம், ஸ்டார்ட் பண்ணுவோம், உறுதியாக மன உறுதியாக எடுத்துட்டு போவோம். இதுக்கு நீங்க ஏதாவது செய்யணுமா? சில விஷயங்கள் செய்யணும். பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. நீங்க சும்மா கையை கால வச்சுட்டு மனசு கண்டபடிக்கு பெண் எதிர்பாலினத்தவர் பின்னால் போகாம இருந்தா போது. ஆனா இந்த சேலஞ்சு 144 நாட்கள் வரை எடுத்து செல்ல வேண்டும் என்று வைராக்கியமாக இருக்கும் சிவ தெய்வங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, சில அடிப்படை விஷயங்கள், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நான் எதுவும் சொல்ல, சில அடிப்படை விஷயங்களை நீங்க கான்பிடென்ட்டா எடுத்துட்டு வரணும். அதுல முதல் விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றது, மாலை நேரத்தில் ஆச்சுங்களா இரவு உறங்குவது என்பது 8 9 படுத்தரணும். சரிங்களா, 8-9 படுத்தரணும். அப்போ 8-9 முதல்ல நான் நோட் பண்ணிக்கோங்க வரிசையா, 8-9 நீங்க எப்பேற்பட்ட யோகியா இருந்தாலும் சரி, 11 வரைக்கும் முழிக்கிறதெல்லாம் சூரியன் மறைந்த பிறகு இருள் சூழ்ந்து விட்டது உறங்குவதற்கான காலம் 8 ஆனா எல்லா கேட்லஸையும் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா, எப்பேற்பட்ட நீங்க கோடீஸ்வரன் ஆனால் நம் உடலுக்கு மேல் நமக்கு மேல் ஈசனுக்கு மேல் கிடையாது. இந்த 144 நாட்கள் மட்டுமாயினும் 8 இதனுடைய பலனை நீங்கள் எதிர்காலத்தில் அனுபவிப்பீங்க. நான் அதான் சொல்றேன், சின்ன விஷயமா இருக்கும், 8 தூங்குறாதுன்னு பெரிய விஷயம். 8 நீங்க படுத்துறீங்க, எல்லா கேட்லஸ் ஆஃப்ல இருக்கணும். தூக்கம் வராதுங்களே, வராட்டி பரவாயில்ல, சும்மா உட்காந்துருங்க. தூக்கம் வர வரைக்கும் நீங்க சும்மா உட்காந்துருங்க, சும்மா இருங்க. சரியா, அடுத்து ஒண்ணு. இரண்டாவது, நம்முடைய வயிறு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 24 இருக்கு. அதுல 14 ஆயினும்
குறைஞ்சது நான் சொல்றது அதிகபட்சம் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம் எம்டியா, ஆனா குறைஞ்சபட்சம் 14 அவர்ஸ். இன்னைக்கு இப்ப 8 மணிக்கு நீங்க படுக்க போறீங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன்னா 6 மணிக்கு இல்ல 7 மணிக்குள்ள சாப்பிடறோம் கரெக்டுங்களா, 6-7 உறங்குவதற்கு 1 மணி நேரம் முன்னாடியாச்சு உணவினை எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா மதிய உணவோடு நிறுத்திக் கொள்ளலாம், இல்லைன்னா ஒரு 4 மணிக்கு உணவு எடுத்து நிறுத்திக்கலாம். ஆனால் 7 மணிக்குள்ளாக இறுதி உணவை முடிச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலையில 7 மணிக்குள்ள 12 மணி நேரம் ஆயிடும். அடுத்தது 8, 9, 10 மணிக்கு மேல நீங்க சாப்பிட்டீங்கன்னா, இன்னைக்கு 7 மணிக்கு முன்னாடி உணவை முடிச்சுட்டீங்கன்னா மறுநாள் காலையில நீங்க 9-10 மணிக்கு வரைக்கும் சாப்பிடுவது 9-10 மணிக்கு என்று துவங்கினீங்கன்னா சாதாரணமாக 14 மணி நேரம் கேப்பு கிடைக்கும், வயிற்றுக்கு வேலை கொடுக்காமல் ஒரு 15 மணி நேரம் ஆச்சுங்களா. 2 விஷயம், இந்த 2 விஷயம் உங்களுக்கு நைட் ஃபால்ல இருந்து தவிர்க்கறதுக்கு பல்வேறு விதங்கள் உதவும் சரிங்களா. சரி, அடுத்ததாக தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயினும் உடலுக்கான யோக பயிற்சியை செய்யணும். இதெல்லாமே ஒரு காமன் ஆக்சுவலா ஒரு பேசிக்ஸ் நான் சொல்லிட்டு வரேன், வெறும் மன உறுதியோடு நம்ம கடந்து வந்துடுவோம், ஆனா இந்த பேசிக்ஸ் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோம் ஒவ்வொரு நாளுமே கடைபிடிக்க வேண்டிய எசன்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் யோக பயிற்சி செஞ்சே ஆகணும் சரிங்களா. காலையில் செய்யலாம், மதியம் செய்யலாம், மாலையில் செய்யலாம், எப்ப வேணாம், ஆனா 1/2 மணி நேரம் ஆயினும் உடலுக்கான ஒரு யோக பயிற்சி செஞ்சிருங்க. அது நம்முடைய தவயோகாவில நம் பயிற்சிகள்ல இருக்கு, பயிற்சிகளில் இருப்பவங்க செய்யலாம், குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உடற்பயிற்சி செய்யலாம், யூடியூப்ல இருக்கு பார்த்து செய்யலாம், இதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, ஒன்றும் கிடையாது செய்யலாம். அப்புறம் 15 நாட்களுக்கு மேலாக இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே புதன்கிழமையிலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன்ட்டு இல்ல, ஆல்ரெடி பலரும் 1000 நாள் கடந்த சகோதரர்கள் எல்லாருமே இருப்பீங்க. இந்த பயணத்திற்கு நம்ம துவங்குறோம், இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து துவங்குறது, இதுல ஒரு ஸ்டார்ட் அப் வரணும் அப்படிங்கறத உறுதியா வச்சுக்கோங்க. விந்துஜெயம் பயிற்சி பொசிஷன்ஸ் ஆச்சுங்களா, பொசிஷன்ஸ் இருக்கு, 12 பொசிஷன்ஸ் இருக்கு, அது ஒரு 2 வாரம் பிரம்மச்சரியம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இப்ப 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஓகே, ஆல்ரெடி 15 நாள் கடந்து இருந்தீங்கன்னா இம்மிடியட்டாக விந்துஜெயம் பயிற்சி பொசிஷன்ஸ் காலையும் மாலையும் 2 முறை செய்யணும். அது காலையிலும் மாலையிலும் செய்யலாம், காலையிலும் மதியமும் செய்யலாம், உணவுக்கு முன்னாடி காலையில செஞ்சுட்டீங்க அடுத்தது ஏதாவது இன்னும் 1 முறை செஞ்சிடணும், 2 முறை விந்துஜெயம் பயிற்சி பொசிஷன்ஸோடு செஞ்சு விட வேண்டும் ஆச்சுங்களா. இந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்தாச்சு, யோக பயிற்சிக்கு வந்தாச்சு, உறங்குற நேரம் சொல்லிட்டேன், யோக பயிற்சி 1/2 மணி நேரம் செய்யணும், விந்துஜெயம் பயிற்சி 2 முறை செஞ்சாகணும், உறங்குறது 9 மணிக்கு முன்பாக பெட்டுக்கு போயிடணும், 8 மணிக்கு நீங்க ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பெட்டுக்கு போயிடணும். அடுத்ததாக உணவை 7 மணிக்கு முன்னால முடிச்சிடணும். அடுத்ததாக இன்னும் ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில நீங்க அலாரம் வச்சு 3 மணிக்கு எந்திரிக்கணும்லாம் உங்க கட்டாயம் கிடையாது. சாதாரணமா நீங்க 8-9 மணிக்கு படுத்தீங்கனாலே 2-3-4 அதிகபட்சம் 5 மணிக்குள்ளையாச்சும் நீங்க எந்திரிச்சிருவீங்க ஆச்சுங்களா, சாதாரணமா 2 மணிக்குள்ள தெளிஞ்சிடும் வயது, கொஞ்சம் வயசு அதிகமானவங்களுக்கு, ஒரு சிலருக்கு 12 மணிக்கே தெரியும், ஒரு சிலருக்கு 3 மணிக்கே தெரியும். இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒருவேளை உங்களுக்கு ஒரு மணிக்கு தூக்கம் தெளியுதுப்பா, 8 மணிக்கே படுத்து 1 மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிருது அப்படின்னா நீங்க எந்திரிச்சோடனே விந்துஜெய பயிற்சி பண்ணிருங்க, போயிட்டு காலை கடன் வந்தா போயிட்டு வந்து விந்துஜெய பயிற்சி 12 பொசிஷன்ஸோடு செஞ்சுட்டு கண்ணை மூடி உங்களுக்குள்ளாக நிலைச்சிருங்கள் ஆச்சுங்களா. உங்களுக்குள்ளாக நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளிகள் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையென சிவவாக்கிய சொல்லுவார். அதாவது உருத்தரித்த நாடினா நம்முடைய மூலாதார சக்கரத்தில் உற்பத்தி ஆகிற அந்த ஆற்றலை காலையிலேயே எந்திரிச்சு 4 அறுத்து ஆற்றலை மேல கொண்டுட்டு போய் இது விந்துஜெயம் பயிற்சி சொல்றாரு ஆச்சுங்களா, விந்துஜெயம் பயிற்சி சொல்றாரு. அப்போ 4 நாடி உம்முளே நாடியே இருப்பிறேல் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திரும் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து பல சித்தர் பாடல்களுக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறதுனால 2-3 பாடல்களை கம்பைன் பண்ணி நான் சொல்லிட்டு இருப்பேன், அதுவே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை. 2-3 பாடல்கள் இருக்கும், இதுல 3 வரி வரும், அதுல 2 வரி வரும், 2 சேர்த்தும் போது அதுல ஒரு விளக்கம் கிடைக்கணும், பயிற்சிக்கான விளக்கம் வரும். அதனால நான் சொல்றேன், ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, காலையில நீங்க தூக்கம் இயல்பா தெளியட்டும், நீங்க அலாரம் வச்சல எந்திரிக்கணுங்கிறது இயல்பா தெளிஞ்சோடனே எந்திரிச்சு விந்துஜெய பயிற்சி பண்ணிட்டு நீங்க 2 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னா 3 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்கன்னா போய் ஏதாவது வேலை செய்ய போறீங்களா, ஒன்றும் கிடையாது இல்லை, சும்மா தான் இருப்பீங்க. விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு உங்களுக்குள்ள நீங்க கவனிச்சுட்டு இருங்க. நாக்க மேலெண்ணத்துல வச்சுட்டு அமிர்த தவம் பயிற்சிகள் இருக்கும், கிளாசிக் சிலிபஸ்லயே இருக்கும், அமிர்த தவம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்போ செஞ்சுட்டு உங்களுக்குள்ளதான் நீங்க கவனிச்சுட்டே இருப்பீங்க, உங்களுக்குள்ள கவனிச்சுட்டே இருப்பீங்க, ஆற்றல் மேலே துவாரங்களுக்கு வந்துடும், கவனிச்சுட்டு இருப்பீங்க, ஆகுனா துரிய சக்கரங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும். நீங்க அதிகாலையில 2 மணிக்கு எந்திரிச்சுட்டு 6 மணி வரைக்கும் 4 மணி நேரம் கிட்டத்தட்ட 8 நாளிகைகள்
எட்டு நாளைகள் நமக்குள்ளேயே இருந்துட்டு தூக்கம் வருது, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஒரு மணி நேரம் நீங்க தவம் பண்றீங்க, அப்படியே தூக்கம் வருது, படுத்துறீங்க. தூங்கும் போது நீங்க உங்களுக்குள்ளதான் இருக்கீங்க. அப்போ இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர 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 உடல் அளவில் முன்னேற்றம் வர ஆரம்பிக்கும், ரத்தம் சுத்தமாகும். பலரும் இப்போ சமீபத்திய ஊசிகளை போட்டு பிளட் கிளாட் ஆகிறது அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இதுல இதுலதான் இதெல்லாம் சரிவானும். இயற்கையே சரியாகிற விதை வழி ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். சோ காலையில நம்ம சூப்பரா துவங்கியாச்சு, அடுத்தது ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சற. அடுத்ததாக உணவு. இந்த பிரம்மச்சரிய நாட்கள் கடந்து வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல சைவ உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா. அசைவம் வேண்டாம் கொஞ்சம் இந்த விரதத்திற்காக. ஏன்னா அந்த அந்த உணவு நம்மை வந்து ரொம்ப அக்ரஸிவா மாத்திடக்கூடாது அப்படிங்கறக்காக சைவ உணவுக்கு மாறிக்கொள்ளுங்கள். இவ்வளவு இந்த மூணு மண்டலம் மட்டும், மூணே மூணு மண்டலம் மட்டும் ஆச்சுங்களா, இதுக்கு மட்டும் நீங்க உங்களை உணவுக்கு மட்டும் சைவ உணவா மாத்திக்கோங்க. அடுத்ததாக உணவு ரீதியாக நான் எந்த ஒரு கம்பல்சன் சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், தொழில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல்கள் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, வயிறு எம்டியா இருக்கிறதுக்கு 15 மணி நேரம் அந்த டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, முடிந்த அளவு சைவ உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்த பிரம்மச்சரிய விரதத்தை நம்ம மூன்று மண்டலங்கள் தொடர்ந்து எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறதுனால உங்க வேலையில் ஆகட்டும், உங்கள் தொழில் இதில் ஆகட்டும், எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் நீங்க முத்திரை பதித்தல் அப்படிங்கிற உங்களுக்கான முத்திரை பதித்தலை நீங்கள் உருவாக்கி கொண்டு, நம்ம பல வீடியோக்களில் சொல்லியிருப்போம், பயிற்சிகள் சொல்லியிருப்போம். முத்திரை பதித்தல்னா என்ன, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட், உங்களுக்குன்னு ஒரு லட்சியம், உங்க வாழ்க்கையில் நீங்க இதை சாதிக்கணும்னு இருக்கும் இல்லையா, அதைய வச்சு உங்களுக்கான ஒரு முத்திரை பதித்தலை உருவாக்கி கொண்டு மனசுக்கு ஏதேனும் ஒரு பாசிட்டிவான வேலையை கொடுத்து கொண்டே இருங்கள் சரிங்களா. மனசு கண்டதை யோசிச்சதுன்னா அப்படியே டைவெர்ட் ஆயிரும், திடீர்னு பார்த்தா இந்த படம் வந்தது, அது வந்தது, இது வந்தது, யூடியூப் நோண்டி 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 மனசு மாறி போயிடும். அப்படி இல்லை, நான் வந்து இந்த மூன்று மண்டல பிரம்மசரியத்தை கடந்தே ஆவேன் அப்படிங்கிறது, எல்லாம் வல்ல இரையாற்றல் கருணையினால் பீஷ்மரை போல, விவேகானந்தரை போல, திருமூலரை போல பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், பேரானந்தம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஓங்கி மகிழ்வாக ஆனந்தமாக வாழ்வேன், இது எந்தெந்த மாதிரியாக பாசிட்டிவாக நீங்கள் வார்த்தைகளை கோர்வை செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மனசு சும்மா இருக்கும் போது யோசித்து கொண்டே இருக்கலாம் ஆச்சுங்களா, அதை உள்ளுக்குள்ளாக சொல்லி கொண்டு இருக்கலாம். இந்த மூன்று மண்டலங்கள் இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து துவங்குது, அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியாக திரும்ப திரும்ப இது போல வாய்ப்புகள் தொடர்ந்து வரும்னு தெரியாது, நம்மால் இறையறலால் இப்போ கூட்டி வச்சிருக்கு, நம்ம திரும்பவும் இதை ஆரம்பிக்கிறோம். இந்த என்னால் இயன்ற அளவு நான் தினம் தினம் வீடியோஸ் போட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணுவேன். நீங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் யூடியூப் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க, celibacy@gmail.com மெயில் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நாம தினம் தினமும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல இந்த 144 நாட்கள்ல முடிந்த அளவு பிரம்மச்சரியத்திற்காக சித்தர்கள் சொன்ன பாடல்கள், அடுத்ததாக பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைப்பதனால் ஏற்படும் கிடைத்த பலன்கள், பிரம்மச்சரியத்தில் நிலைக்காததனால் ஏற்பட்ட இழப்புகள் போன்ற சிறு சிறு கதைகள் எல்லாம் இருக்கும். அதை எல்லாமே வந்து நான் வரும் நாட்களில் வீடியோக்கள்ல பேசலான் இருக்கேன் சகோதரர்கள். அது தொடர்பாக உங்களிடம் அனுபவங்கள் எது இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், அதையும் நம்ம தொடர்ந்து. ஏன்னா நம்முடைய நோக்கம் என்னன்னா, ஒருவருக்கொருவர் துணை நின்று சப்போர்ட் செஞ்சு எல்லோரையும் ஒரு ஒரு குழுவாக நம்ம பிரம்மச்சரிய நாட்கள்ல கூட்டிட்டு போகணும்ட்டு. அன்பான சகோதரர்கள், கீழே யூடியூப்ல கமெண்ட்ஸுக்கு கீழே நீங்க எவ்வளவு நாட்கள் பிரம்மச்சரிய பயணத்துல வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத போட்டுட்டு வந்தீங்கன்னா அதை பார்க்குற மற்ற சகோதரர்களுக்கும் ஊக்கமாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மறைமுகமாக மற்றவர்களுக்கு ஊக்கம் தருவீங்க. அதே சமயத்தில் நீங்க உங்களுக்கு கமெண்ட்ஸுக்கு கீழே யாராச்சும் சில கேள்விகள் கேட்டால் உங்களால் என்ற சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளாம் ஒரு கம்யூனிட்டி தான், எல்லோரும் இணைந்து தான் ஊர் கூடி ஒரு தேர் இழுக்கிற மாதிரி இந்த ஆடி மாசத்தை நம்ம ஒரு சிறப்பான இந்த பிரம்மச்சரிய மாதம் துவங்க போகுது நாளை மறுநாள். அப்போ எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் ஒத்து உதவியும் இந்த பயணத்தை எடுத்துட்டு போகலாம். எல்லாம் வல்ல தவலிங்கேஸ்வரரின் பாதத்தை தொட்டு வணங்கி இந்த பயணத்தை புதன்கிழமை முதல் துவங்குவதற்கு இறைவனை வேண்டிக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம், இதில் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், திரும்பவும் புதிய பயணம் துவங்கியிருக்கிறோம். நீங்கள் நான் என்னென்னு பேசணும்னு நீங்கள் விரும்புகிறது, நீங்கள் கேள்விகள் கேட்கும் போது அதற்கான பதில் இறைவனால், இறைவனிடம் என்னை அர்ப்பணித்து நான் பதில்களாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம், வாழ்க வளமுடன்.